சென்னை சைதாப்பேட்டை பெட்ரோல் விற்பனை நிலைய மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். காற்றுடன் கூடிய பெய்த கனமழை காரணமாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்தது. மழைக்காக சுமார் 50 பேர் வரை ஒதுங்கியிருந்த நேரத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பெட்ரோல் பங்க் ஊழியர் கந்தசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து நிகழ்விடத்துக்கு சென்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டனர். ஒரு இறப்பு நேர்ந்திருக்கிறது, 7 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்பொழுது இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சிஇஓ இடத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம். சிகிச்சை பெற்று வருபவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகங்களுடன் பேசியிருக்கிறேன். ராயப்பேட்டை மருத்துவமனையை சேர்ந்த மணி ஆரம்ப அவர்களிடத்திலும், கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் இயக்குநர் பார்த்தசாரதி அவர்களிடத்திலும், சைதாப்பேட்டை மருத்துவமனையின் இயக்குநரிடத்திலும் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு தக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.